தலையிட்டா மாநில சுயாட்சி போயிருச்சு அப்படிங்கிறீங்க. ஐயோ தலைமை தேர்தலாணையம் தலையிட கூடாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. மாறுதல் மாநில தேர்தல் ஆணையம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு ஒரு குரூப் வந்து இல்ல இல்ல மாநில தேர்தல் ஆணையத்தை பத்தி அண்ணாமலை சும்மா கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு. அதுல ஆளுங்கட்சியே இவ்வளவு பெரிய ஊழலை செய்யறாங்க, பரிசு பொருட்கள் அள்ளி வழங்குறாங்க, அதையும் ஒரு குரூப் வந்து டிஃபெண்ட் பண்றீங்க. சோ தமிழக மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஜனநாயகம் இந்த மண்ணில் இருக்கணுமா இருக்கக்கூடாங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, அரவக்குறிச்சி தேர்தலை தேர்தல் ஆணையம் நிறுத்துச்சு, தஞ்சாவூர் நிறுத்துச்சு, அதுக்கப்புறம் தமிழகத்தில் ரெண்டு தேர்தல் நிறுத்துச்சு. இந்தியாவில் எங்கேயுமே இந்த அளவுக்கு தேர்தல் நிறுத்தப்படவில்லை. ஒரு தேர்தலை வந்து ஒரு தேர்தல் ஆணையம் நிறுத்துதுன்னா எவ்வளவு பேர்த்துக்கு தொந்தரவுன்னு யோசிச்சு பாருங்க. 30 நாள் கேம்பெயின், அதற்கான செலவு, மக்கள் வேலைக்கு போகாம வேலையை பார்த்தது, மக்களுக்கு 30 நாள் டார்ச்சர். பை எலெக்ஷனுங்கிறது அரசியல்வாதிகள் வந்து மைக் எடுத்துட்டு பேசிட்டு போயிடலாங்க, ஆனா அந்த மக்களுக்கு டார்ச்சர், கார்ல குறக்கும் இருக்கும் போறது, டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறது, இதை மறுபடியும் 30 நாள் மக்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் என் கேள்வி, நான் ஒரு குடிமகனா சொல்றேன், நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவரா நான் பேசல, அண்ணாமலை என்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனா சொல்றேன். நிறைய மனிதர்கள் சொல்றீங்க இல்ல இல்ல தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுங்க, தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் சொன்னாலும் கூட உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்களை போன்ற ஒரு குடிமகனா ரெக்வஸ்ட் வைக்கலாம். அது ஏற்கனவே நம்ம எழுதியெல்லாம் பண்ணியிருக்கோம், ஹைகோர்ட்ல ஒரு PIL போட்டிருக்காங்க தேர்தல் நிறுத்துங்கன்னு. ஹைகோர்ட் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தை ஒரு ரெஸ்பாண்டா போட்டு அபிடவிட் கொடுத்திருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு போல் வயலேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 500 கேஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஒரே கேள்வி கேட்கணும்னா, தமிழக மக்கள் ஏத்துக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு அராஜகமான ஒரு தேர்தலை தான் நம்ம சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கமா? பரிசு பொருட்கள் முட்டமா மூலமாகத்தான் ஒரு தேர்தல் நடத்தணுமா? அப்படித்தான் கட்சிகள் இங்க இருக்கணுமா? அப்படித்தான் எலெக்ஷன்ல ஓட்டு போடணுமா? இன்னைக்கு என்னுடைய கணிப்புப்படி ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் சராசரியாக ஒரு வாக்காளருக்கு அரசியல் கட்சிகள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வாட்சில் ஆரம்பிச்சு, குங்கும சிம்மல் ஆரம்பிச்சு, அது என்ன, அது சில்வர் தட்டுல ஆரம்பிச்சு, சில்வர் டம்ளர்ல ஆரம்பிச்சு, இதெல்லாம் என்னங்க உங்களுடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கறது? இன்னும் 10 வருஷம் பின்னாடி எடுத்துட்டு போயிருக்கோம். இதெல்லாம் இந்த டிராமானால என்ன ஆகுதுன்னா, மிச்ச மாநிலங்கள் முன்னேறிட்டு இருக்கு. யூபி போன்ற ஒரு மாநிலம் இந்தியாவில் அதல பாதகத்தில் இருந்தது, இன்னும் ஒரு 5 வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓவர்டேக் பண்ண போகுது. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். எத்தனை நாட்களுக்கு இது போற அநாகரிகமான அரசியல் நம்ம ஏத்துக்கிட்டு பழகிட்டு, இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்தியாவில் எங்கேயுமே தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் நிறுத்தப்பட்ட தேர்தலை போல நிறுத்தியது கிடையாது. அது ஒரு வார்னிங், அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெஷர். அது ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லாஸ்ட் ரிசார்ட் ஒரு தேர்தலை நிறுத்துறது. இதுக்கு வந்து ஒரு மீடியா வந்து ஒரு வாட்ச் டாக். இந்த உண்மையாலுமே நம்ம தமிழக மீடியா நண்பர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு எலெக்ஷனை கண்கூத்தி பாம்பா நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க எல்லா நியூஸ் சேனலுமே டெலிகாஸ்ட் பண்ணீங்க, பட்டியல் அடைக்க வச்சிருந்த உள்ள போய் எடுத்து காமிச்சீங்க, பரிசு பொருட்களை கூட நீங்க எடுத்து காமிச்சீங்க, பணம் கொடுக்கறத எடுத்து காமிச்சீங்க, கறி வாங்கி கொடுக்கறத எடுத்து காமிச்சீங்க. சோ நான் தமிழக மக்கள்கிட்ட ஒரு நான் குடிமகனா கேட்கிறேன், இந்த மாதிரி அரசியலை நாம ஏத்துக்கிறோமா? மக்கள் இதை போன்ற அரசியலை ஆதரித்து ஓட்டு போடணுமா? தமிழகத்தினுடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது உண்மையாலும் பின்னாடி போகுது. நீங்க குறியீர் எடுத்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. சரி, இவ்வளவு பணம் கொடுத்த அரசியல் கட்சி எங்கிருந்து அந்த பணத்தை சம்பாதிக்கணும்? 20% 30% உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் காரங்கிட்ட கமிஷனை வாங்கி அதை திரும்ப வந்து பினாமி மூலமா துபாய்க்கு அனுப்பி, அதை பினாமி மூலமா திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து, அதை எலெக்ஷன் டைம்ல அந்த பணத்தை எடுத்து அதை திரும்ப வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நான் கேட்கறது வந்துங்கண்ணே, ஒரு சாமானிய மனிதரா நானும் கொதிச்சு போய் இந்த கேள்வியை கேட்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சாமானிய மனிதனாக நாமும் கடிதம் எழுதியிருக்கின்ற, ஓபனா எழுதியிருக்கோம், அதெல்லாம் பாருங்க, அநியாயம் நடக்குது நீங்க பாருங்க. அதே நேரத்தில் ஒரு சாமானிய மனிதனாக எலெக்ஷன் கமிஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராடினரி மெஷர் இன்னைக்கு நீங்க நிறுத்தி 6 மாதம் கழித்து மறுபடியும் தேர்தல் நடத்துனீங்கன்னா இது நடக்காது என்பது நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பிளேட்டண்டா ஓபனா பண்றாங்க, 472 கேஸ் முந்தானை துறை போட்டியா, இன்னும் 30 கேஸ் போட்டுக்க, என்ன எங்க ஆள்ல பிடிச்சு வைக்கிறியா வச்சுக்க. நமக்கு தெரியும், குறிப்பாக இந்த பீனல் கோட்ல இருந்தே கரெக்ஷனை கொண்டு வரணும். தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், எலெக்ஷன் அஃபென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கேஸுமே கோர்ட்ல நிக்கிறது இல்ல, எந்த கேஸுமே நிக்கிறது. நீங்க தமிழ்நாட்டினுடைய கடைசி 30 ஆண்டு கால கேஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க, பணம் கொடுத்து கையும் களவுமா தேர்தல் ஆபீசரை பிடிச்சி அவன் போய் வச்சிருக்காங்க கோர்ட்ல, அது எல்லாமே சீ ரிப்போர்ட்டட், மீனிங் ஆளை கண்டுபிடிக்க முடியலின்னு. ஸோ அதனால இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பயம், பயமே இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல எல்லா எம்பிக்களும் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு குரூப் விடாது. அதுல வந்து பனிஷபிள் அஃபென்ஸ், கரப்ஷன், பணம் வாங்குறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டையே ஒரு 6 வருஷம் அரசியல் இருந்து வெளியே அனுப்பணும். அதனால வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, பல இடத்துல இதை பிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும்.
எல்லா மாநிலமும் கூட பணப்பிடியிலிருந்து வெளியே வரும்பொழுது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நோக்கி போகும்போது மேகாலயால என்ன அரசியல் நடக்குது பாருங்கண்ணா. இன்னைக்கு ரெண்டு தேர்தல் ரெண்டு போகுது, நாகாலாந்து மேகாலயா எலெக்ஷனுக்கு போயிருச்சு, திருப்புரா எலெக்ஷன் முடிஞ்சது, அங்க எலெக்ஷன் முடிய போகுது. எல்லா மாநிலத்தையும் சுத்தி சுத்தி பாருங்க, ஒரு பக்கம் நம்ம டெவலப்டு ஸ்டேட்னு சொல்றோம், சமூக நீதினு சொல்றோம், ஆனா எப்படி எலெக்ஷன் நடத்துறோம் பாருங்க. அதனால இது வந்து முதலமைச்சர் அவர்கள் எலெக்ஷன் நடக்கிற கடைசி நாள் கேன்வாசிங், கடைசி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கேட்டா இல்ல இல்ல இது வந்து போல் கோட் வயலேஷன் இல்லைங்கிறாங்க. அதனால இது ஜென்ரலா தமிழக மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு எழுதணும். இந்த அரசியல் வேண்டுமா, இது போன்ற அரசியலை ஆதரிக்கிறீங்களா, இன்னைக்கு வர்ற 500 ரூபாய்க்காக 1000 ரூபாய்க்காக 5 வருடம் உங்க வாழ்க்கை அடமான வைக்கிறீங்களா, 5 வருஷம் அப்படியே போட்டு நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், நல்லவன் அரசியலுக்கே வரமாட்டான், அவனுக்கு இங்க அரசியல வேலையே இல்லை. நல்லா வந்து அவனையும் மாத்துறீங்க, அவனையும் பணம் கொடுக்க வைக்கிறீங்க. இல்லாடி தனி மனிதனா போறான்னா 4%, 6%, 5% ஓட்டை வரும். அந்த 5% ஓட்டை வச்சு என்ன என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்சி சொல்லுது நான் பணமே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கட்சி நிக்குது, 5%, 6% ஓட்டு போடுவீங்க, மக்கள் போடுறாங்க. 6% ஓட்டை வச்சு அந்த அரசியல் கட்சி என்ன சொல்ல நினைக்குது? அதனால என்னுடைய தாழ்மையான கருத்து, மக்கள் முடிவு பண்ணும். இல்லாட்டி அரசியல் இருந்து நல்லவர்கள் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியில நிறைய பேர்த்த பாக்குறேன், நல்லவங்க நான் கட்சியில் நிறைய பேர்த்த கொண்டு வந்தவங்க இன்னைக்கு அமைதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா இந்த தமிழ்நாடு அரசியல் எனக்கு சூட் ஆகாது, என்னை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு நானே அவங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ற அளவுக்கு பேச வேண்டியது இருக்கு. எப்படி ஒரு இளைஞனை பார்த்து நீங்க மேடையில மைக் எடுத்து பேசுறீங்க, தம்பி நீ அரசியலுக்கு வா, தமிழக வரலாற்றை மாத்தோன்னு நீங்க சொல்றீங்க, எப்படி அந்த இளைஞன் வருவான்? சத்தியமா வரமாட்டான். அவங்க என்ன என்னையா போக்கத்தை புலப்பண்ணு, இங்க வந்து நானும் இதே மாதிரி ஏறி இதே மாதிரி செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு கட்சிக்கு சராசரியா இன்னைக்கு 45 கோடி ரூபாய்க்கு மேல செலவாது. இந்த மாதிரி பை எலெக்ஷன்ல 100 கோடி ரூபாய் தாண்டுது, ஆளும் கட்சிக்கு 250 கோடி ரூபாய் தாண்டுது. எங்கிருந்து பணம் வருதுன்னு, எங்கிருந்து வருது? அதனால எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு டூல், தயவு செஞ்சு ஜனநாயகத்துல எலெக்ஷன் கமிஷன் ஒரு டூல், கோர்ட் ஒரு டூல், இல்ல மிக முக்கியம் என்பது மக்கள். மக்கள் முடிவு பண்ண நீ பணம் கொடுத்து நீ ஓட்டு கேட்கறியா மகனே, இந்த ஒரு எலெக்ஷனும் நான் காலி பண்றேன், நீ அடுத்த எலெக்ஷன்ல பணத்தின் தூக்கிட்டு வந்தா ஏரியாக்குள்ளே விட மாட்டேன். இங்க போட்டி போட்டு பண்றாங்க, போட்டி போட்டு நீ குங்குமச்சி மேல் கொடுப்பியா நான் இது கொடுப்பேன், நீ இது கொடுப்பியா நான் அது கொடுப்பேன், என்னன்னே நடக்குது. இன்னைக்கு காலில் ஒரு மீம் பார்த்தேன், ஒரு காரனுடைய டயர்ல ஒரு ஒரு தங்க மோதிரம் ஒட்டிந்தது, அதுக்கு ஒரு போட்டிருந்தார், ஈரோடு கிழக்கு தொகுதி வழியா வண்டியில வரும்பொழுது எதை சைட்ல கீழே கிடந்தது என் டயர்ல ஒட்டிக்கிச்சு. நான் திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு என் பிரச்சாரத்துல சொன்னேன், திருமங்கலம் ஃபார்மலா தமிழக மக்களுக்கு அவப்பேரை ஏற்பட்டு இருக்கிறது, அரவக்குறிச்சி பட்டி மாடல் என்பது அரவக்குறிச்சிக்காரன் நான், எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைகுனிவை அது ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அரவக்குறிச்சிக்குள்ள போய் நீங்க டெவலப்மெண்ட்டை பாருங்கண்ணே, உதாரணத்துக்கு என் ஊர்ல போய் பாருங்க, அது தண்ணி இல்லாத காடா மாறிட்டு இருக்கு, போய் பாருங்க. அங்க பணம் இல்லாம ஒரு அரசியல்வாதி ஜெயிக்க முடியும்? என்னை கேட்டீங்கன்னா ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா நான் சொல்றேன், கஷ்டம்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு போய் நீங்க பாருங்க, ஆராத்தட்டு எடுத்த பணம், இது எடுத்த பணம், புதுசா யாராச்சும் வரணும்னா அவங்களும் இதே குட்டையில இதே சேத்துல அவங்களையும் கொண்டு போய் பண்ணி, இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியும் மாறிடுச்சு அப்படிங்கிறது மக்களுடைய கணிப்பு. அப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல் என்ன நடக்க போகுது? ஒரு பக்கம் நாம டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் கத்திக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை எலெக்ஷன் டைம்ல வெளியே கொண்டு வர்றாங்க. இது காரணம் மீடியாவா இல்ல, தனி மனிதனா இல்ல, எலெக்ஷன் கமிஷனா இல்ல, கோர்ட்டா இல்ல, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டா இல்ல, வெளியிருந்து வந்திருக்கூடிய அப்சர்வரா? சரி, நார்த் இந்தியால இருந்து அப்சர்வரா போட்டிருக்காங்க, தமிழகத்தை சார்ந்த சாராதவங்க அப்சர்வர், சிஆர்பிஎஃப் படைகள் ஜார்க்கண்ட்ல இருந்து பீகார்ல இருந்து எலெக்ஷன் பண்றாங்க, கண் முன்னாடி பணத்தை கொடுக்கறானே, அவங்க மொழி தெரிஞ்சு அவங்க பேசி சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி மின்னல் வேகத்தில் லைட் ஆஃப் பண்றான். அந்த ஆளுக்கு வந்து எந்த வீடுன்னு தெரியும், எத்தனை பேருன்னு தெரியும், கவர்ல எவ்வளவு போடுறதுன்னு தெரியும். கலங்கத்தில 6 மணிக்கு கவர்ல போட்டு மட்டனையும் சிக்கனையும் கொண்டே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன் கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல சாப்பிடும் போது, யாருக்குன்னே ஓட்டு போடுறீங்கன்னு, அண்ணே நேர்மையா தான் போடலான்னு பார்த்தேன், டெய்லி குடல் கறி எல்லாம் கொடுக்குறாங்க, அப்புறம் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டாங்க. அந்த குரல் கறிக்காரனாச்சு இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, அந்த வடிவேல் சொல்லுவார்ல தென்னை மரத்துல ஒரு குத்து குத்துனே என்ன சொல்லுவாருன்னு, அங்க ஒரு குத்து குத்துனான்னு. மக்களே இந்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கோம் நாம். எப்படின்னு ஆரோக்கியமான ஜனநாயகம் சமுதாயம் எப்படி உருவாகும்? ஒரு இளைஞன்ட்ட போய் என்ன மோட்டிவேட் பண்ணுவோம்? இளைஞன் காரி துப்பிட்டு போயிருவான், இதெல்லாம் ஒரு அரசியல் ஆயான்னு. அதனால இது என்னையும் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்க எங்களுக்கே கேள்வி கேட்டுக்கணும், இந்த மாதிரி அரசியல முன்னெடுத்து தான் ஜெயிக்கணுமா, அப்படிப்பட்ட வெற்றி வேணுமா, அப்படி ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற அந்த 3 எழுத்து 2 எழுத்து பேருக்கு பின்னாடி இருக்கணுமா? அதுக்கு பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு தோட்டத்துல போய் ஆடு மாடு வச்சு நிம்மதியா விவசாயம் பண்ணிட்டு, இந்த மதுக்கரை குடும்பம் ஒரு 100 பேர் கட்சியில சேர்ந்தாங்க, 200 பேருக்கு மேல, அவங்க மாதிரி 4 இடத்துல குப்பை எள்ளி போட்டு 4 விவசாயிகளுக்கு போய் நல்லது பண்ணா ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் தேர்தல் ரிசல்ட் எப்படியோ வரட்டுனே, அது ஒரு மாதிரி வருது நமக்கு தெரியும். நான் மக்கள்கிட்ட அன்பா வேண்டி கேட்டுக்கொள்கிறது, இதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கலீனா ஒரு புதிய ஆள் அரசியலுக்கு வரமாட்டான்.
நீங்க பழைய ஆரை வச்சு அரிசியில வச்சீங்கன்னா அதே கிரைண்டர்ல பழைய மாவு அரைக்கிறது தான். பழைய மாவு அரைச்சிங்கன்னா பழைய தோசை தான் சுட முடியும். புது தோசை சுடணும்னா புது மாவை போடணும். பெண்கள்லாம் இருக்காங்க, புதுமாடு போகாம போகாம எப்படிங்கக்கா நீங்க கிரைண்டர்ல உளுந்தி அரிசியும் போட்டு ஆட்டுவீங்க, பழைய மாவு போட்டு ஆட்டிட்டு இருக்கோம். அதனால பத்திரிகை நண்பர்கள், மக்கள் நீங்க முடிவு கட்டுங்க. புது தோசை வேணா புது மாவுக்கு வழிவிடுங்க, புது மாவு உள்ள வரட்டும். இன்னைக்கு புது மாவெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கு. நான் மதம் மனம் வெதும்பி சொல்றேன், இந்த ஒரு பக்கம் நம்ம சிரிக்கிறோம், மீமை பார்த்து நக்கல் அடிக்கிறோம், இந்த மாதிரி பண்றீங்களா, அந்த குக்கர் என்னமா வாங்கிட்டு போனா எத்தனை குக்கர்மா கொடுத்தாங்க, ஒண்ணுதாங்க கொடுத்தாங்கிறாங்க. அந்த அம்மாவே வருத்தப்படுறாங்க, ரெண்டு கொடுக்கலன்னு. ஒண்ணுதாங்க கொடுத்தாங்கன்னு, பணம் எவ்வளவுங்க கொடுத்தாங்கன்னா 500 தாங்க கொடுத்தாங்கிறாங்க, ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல. மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள். நீங்க பணமே வேண்டாம்னு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா நீங்க மூக்கு பக்கத்துல போய் எத்தனை நாளைக்கு மட்டனை வச்சா வேண்டான்னு எத்தனை நாளைக்கு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல்லு வரத்தானே செய்யும். நான் பணமே வாங்க மாட்டேன், நான் வந்து ஹரிச்சந்திரன் ஒருத்தர் கண்ணை கட்டி உட்கார்ந்தா 100 ரூபாய் வாங்கிக்கிறியா, இல்ல அம்மா காலையில போய் 500 ரூபாய் வாங்கிக்கிறியா, இல்ல சாயந்தரம் போய் 1000 ரூபாய் வாங்கிக்கிறியா, அவனே வெறுத்து போய் ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு போயான். இது லஞ்சம் வாங்குற மாதிரி, ஒரு கால லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த முதல் டைம் வாங்கும் போது தான் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லஞ்சம் வாங்குறவன் நிறைய பேர் போலீஸ்ல பிடிப்போம், கேட்பான் ஏன் லஞ்சம் வாங்குறேன்னு. அண்ணே ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கு தான் 10 வருஷம் ஆச்சு, ரெண்டாவது லஞ்சம் வாங்குறது அடுத்த நாள் வாங்கிட்டேன். இந்த அரசியல்ல பணம் வாங்குவது அப்படித்தான், முதல் டைம் வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் மனசு வலிக்குமா. நீங்க ஒருக்கா கொடுத்து பழுக்கிட்டீங்கன்னா எப்படி அவர் அடுத்த டைம் வேண்டான்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்ட கேள்வி சின்னதா இருந்தாலும் கூட என்னுடைய மனக்குமுறலை கொட்ட வேண்டும் என்பதற்காக நான் கொட்டுறேன். இதை மக்கள் முற்றுப்புலி வைங்க. ஈரோடு கிழக்குக்கும் அந்த அவப்பெயர் வேணுமா, நான் சத்தியமா சொல்றேங்க. அரவக்குறிச்சிக்குள்ள போய் நீங்க எட்டி பார்த்துட்டு வாங்க என்ன டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்னு பாருங்க. அந்த ஊர்ல வயதானவங்க இருக்காங்க, எல்லா வயசு பசங்க வெளியே போயிட்டாங்க. அந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது, தண்ணி இல்ல, எந்த ஆத்துலயும் தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியல. கேட்டா எம்எல்ஏ சொல்றாரு, எம்பி சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு, எதுக்கியா போய் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ரோட போட்டு வரணும். அதுக்கு எலெக்ஷன் அப்போ மொத்தம் ஒரு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஓட்டுக்கு ஒரு 500 ரூபாய் குடிச்சுனா ஓட்டு போட்டு போறாங்க திருமங்கலம். அதனால தயவு செஞ்சு வேண்டாம். நான் வாழக்கூடிய அரவக்குறிச்சியினுடைய சாட்சியா நின்று இருக்கேன். அந்த ஊர் இன்னைக்கு அதல பாதாளத்துல எப்படி போய் நிக்குதுன்னு, அதெல்லாம் ஒரு பக்கம் பவுண்டேஷன் வச்சு எங்களுடைய ஆத்ம திருப்திக்காக ஒரு பவுண்டேஷன் நடத்தி 4 பேருக்கு நல்லது பண்ணணும், அந்த ஊரில் பிறந்ததற்காக நாங்க செஞ்சாலும் கூட நானும் ஒரு குற்றணச்சியில் நின்று கொண்டிருக்கின்றேன். நம்ம ஊர் நம்ம கண்ணு முன்னாடி எப்படி அழிஞ்சிட்டு இருக்கேன், அது ஈரோடு கிழக்குக்கும் நடக்கணுமா, நீங்க யோசிச்சு. இது 2024 இந்த கேன்சர் தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கும் இந்த கேன்சர் பரவணுமா நீங்க முடிவு பண்ணு. இது உங்களை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கு. திருப்பூராக்காரன் பேக்வர்டு ஸ்டேட் சொல்ற திருப்பூரா நெஞ்சு நிமித்தி ஓட்டு போடுறாங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், மேகாலயாக்காரன் நெஞ்சு நிமித்தி ஓட்ட போடுறாங்க, நம்ம ஃபார்வர்டு ஸ்டேட் சமூக நீதி ஸ்டேட் சொல்ற நாம குற்ற உணர்ச்சியில தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவரே. நானும் தொண்டத்தண்ணிக்கலயே மைக் ஏறி காலேஜ் காலேஜா கத்துறேன். கடைசியில் நானும் சீமான மாதிரி என்னையும் பேச வச்சிட்டீங்க. சீமான் தான் அப்படி பேசிட்டு இருந்தாரு, நான் அப்படி பேச மாட்டேன்னு நினைச்ச நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். காலேஜ் ஏறி தொண்டை தண்ணி கிளிய தம்பி வாங்க தம்பி வாங்க. அவன் வந்தோடனே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை பார்த்து பாதி பேர் ஓடிட்டான். என்ன தலைவரே இப்படி பண்றானுங்க எலெக்ஷன், இதுங்கனே அமைதியா இருங்க, காலம் மாறும், காட்சிகள் மாறும், புதிய அரசியலை முன்னெடுப்போம். அது பேசுவதற்கு நல்லா இருக்கு, ஆனா உண்மையாலும் மனம் வெதும்பி சொல்லணும். புதிய ஆட்சியாளர்கள் வரணும்னா இந்த நான்சென்ஸ முதல்ல நிறுத்தணும்னே. எல்லாமே பவர்லெஸ் பாடியா இருக்கு. நானும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொண்டனாக இருந்தாலும் கூட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை திருத்துவது மிக பெரிய கஷ்டம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீ லஞ்சம் கொடுத்து நீ மாட்டியா 6 வருஷம் மகனே நீ சுத்தமா பேண்ட், நீ பாலிடிக்ஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 303 MPs எங்கிட்டு இருக்காங்க ராஜ்யசபால லோக்சபால, இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி கொண்டு வரோம்னா எல்லா பிளாக்கா சேருவாங்க, எப்படி வரும்? சரி 39 MPs தமிழ்நாட்டில இருந்து இருக்காங்க, 38 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே. 4 வருஷமா என்னென்ன சாதிச்சாங்க, இந்த 1 வருஷமா என்னை திட்டுறது ஒரு சாதனையா வச்சிருக்காங்க. இதை தவிர என்ன சாதிச்சாங்க? 1 ரூபாய் ஒரு குண்டூசிய தமிழ்நாட்டு கொண்டு வந்தாங்களா? இல்ல. ஏன்? தே பார்ட் ஆஃப் தட் ஓல்டு பாலிடிக்ஸ். அதனால் காலத்தை மாற்றுவோம். நீங்களும் இந்த தடவை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பெரிய ஒரு வணக்கம் சொல்லணும். அந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி நீங்கள் நின்றுருக்கீங்கண்ணா. எல்லாருமே இந்த டைம் வந்து இல்லாட்டி இவ்வளோ எவ்வளோ மக்களுக்கு எப்படி தெரியும், யோ கவர்ட் இட், யோ கவர்ட் எவ்ரி சிங்கிள் திங். நமக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சில இடத்துல ஐடியாலஜிக்கல் உரசல் இருந்தாலும் கூட ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக பத்திரிகையாளர்கள் கண்ணாடி போட்டு நம்ம காமிச்சிட்டாங்க. மக்கள் என்னை போன்ற அரசியல்வாதிகள் அந்த மாற்றத்திற்கு நாம தயாரா இருக்கமா, அதுக்கு நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா, நாம் அந்த சங்கல்பெடுத்து அரசியலை மாற்றுவதற்கு முன்கால நாம் வைக்கிறோமா அப்படிங்கறதான் கேள்வி. பார்ப்போம். மார்ச் மாதத்துக்கு அண்ணே எனக்கு வந்து அது அனௌன்ஸ் பண்ண விதம் தவறாக இருந்தாலும் கூட அன்னைக்கு சிஎம் சொல்லிருக்கூடாது, ஒரு டிக்னிட்டியா இருக்கணும். சிஎம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் அ ஸ்டாண்டர்ட்,
அது சிஎம் வந்து இந்த எலெக்ஷனை ஜெயிச்சு தான் வந்து அவர் ஆட்சியை தக்க வச்சுக்க போறாரு இல்ல பேனிக் ஆகி சொல்லிட்டாரு தான் என்னோட ஃபீலிங். காட் பேனிக்டு கடைசி நேரத்தில் எப்படி போகுமோ தேர்தல் நம்ம சொல்லிடுவோம் சொல்லிட்டாரு. ஆனால் இதை நான் பலகாலமாக சொல்லிட்டு இருக்கேன், அனௌன்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா மார்ச்சில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தேதியை சொல்லுவோம் அப்படின்னு. அது ஏப்ரலில் நடக்கக்கூடிய 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதியான இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அது அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லை ஏப்ரல் வருதா மே வருதான்? பட் நான் சொல்றதுன்னு இது ஏதோ பாராளுமன்ற தேர்தலுக்காக கணக்கு போட்டு சொல்லிட்டோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றம் என்பது இன்னைக்கு சும்மா பேருக்கு வந்து நான் போட்டேன்னா அதுலயும் பாதி ரேஷன் கார்டை கழிச்சு விட்டுருவாங்க. 2.5 கோடி ரேஷன் கார்டு தமிழகத்தில் இருக்கு. நீ 2 சிலிண்டர் வச்சிருக்கியா, நீ இன்எலிஜிபிள். சிலிண்டர் கொடுத்தது யாரு? மோடி ஐயா. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது யாரு? ஸ்டாலின் ஐயா. ஏன்னா இது பல திட்டங்கள் நடந்திருக்கு. அப்ப 1 கோடி மட்டும்தான் எலிஜிபிள். அந்த 1 கோடிக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னா மிச்சவங்க எல்லாம் யாரு? அதனால் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு பக்கம் நான் வரவேற்றாலும் கூட சொன்ன விதம் தவறு, சொன்ன இடம் தவறு, சொன்ன நேரம் தவறு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பழைய பாக்கியிலிருந்து கொடுத்து ஒரு ஒரு பெண் ரேஷன் கார்டு வச்சவங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு நம்புவோம், பார்ப்போம். செங்கல் பிரச்சாரம் அண்ணே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க அண்ணே. உதயநிதி ஸ்டாலின் அவங்க அண்ணே ஒரு அரசியல், சரி நானும் ஒரு கிளை தலைவராக இருந்து 30 வருஷம் அரசியலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை போல இருந்து அப்படியே படிப்படியாக நானும் அரசியலுக்கு வந்தவன். நான் மாற்றத்தை கொடுக்கணும்னு நினச்ச ஒரு ஆள். சிவில் சர்வீஸுக்கு போனேன், ஒரு 9 ஆண்டுகள் அங்கே பணி செஞ்சேன், ஒரு 1.5 வருஷம் என்னோட ஃபவுண்டேஷன் நடத்தினேன். பிரதமரனுடைய மோடியின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு இப்போ இல்லைன்னா எப்போ இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆள். நான் கொஞ்சம் அவசரப்படுற ஆள், இப்போவே செய்யணும்னு நினைக்கிற ஆள். பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து தலைவர்கள் தொண்டர்கள் வந்து இப்போ இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பேச்சை நீங்க என்ன எப்படி எந்த இடத்துல நீங்க ஏத்துக்குவீங்க? தமிழகத்திற்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு பணம் உள்ள வந்திருக்கு. பட்ஜெட்ரி கிராண்டா, சப்போர்ட்டா, கிராண்ட் இன் எய்டா, பட்ஜெட்ரி அலோகேஷனா, இந்த 9 வருட காலகட்டத்தில் அது எல்லாமே செங்கல் தானே. ஒரு நேஷனல் ஹைவே போடுறோம், செங்கல் தானே. 11 மருத்துவக் கல்லூரி 60-40 கிராண்ட், 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு, செங்கல் தானே. தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு, ஸ்மார்ட் சிட்டிக்கு தேவையான ஃபிளை ஓவர், அது இது செங்கல் தானே. தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய அனைத்து விதமான விஷயங்கள் செங்கல் தானே. அதனால சிறுபிள்ளைத்தனமா இது எப்படின்னா, முதலமைச்சர் வந்து உங்க பையனை பாராட்டுனா பாராட்டிக்க, நான் இல்லைன்னு சொல்லணும், எல்லாரும் உங்க பையனை பாராட்டணும், பாராட்டிங்க. என் பையன் செங்கல் எடுத்தனாலதான் 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இது முதலமைச்சர் அவர்கள் அவரையே அவமானப்படுத்துவது போல இருக்கு. ஏன் நீங்க 49 கட்சி நடத்துறீங்க, 67 ஆட்சியில் இருக்கீங்க, சமூக நீதினு சொல்றீங்க, உதயநிதி ஸ்டாலின் பிறப்பதற்கு முன்பிருந்து கட்சியில லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் செய்யாததை உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல்ல செஞ்சிட்டாருங்கிறது முதலமைச்சருடைய மனநிலையும் காட்டுது. அதை நான் எடுக்க வேண்டாம் என்று தான் நினைத்தேன். பட் ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு இதை தோலுரித்து காட்ட வேண்டும். எத்தனை நாளைக்கு பொய்ய பேசிட்டு சுத்துவீங்க? அவங்க நடத்தக்கூடிய 2 சேனல்ல எத்தனை நாளைக்கு அதை போடுவீங்க? அதனால நான் சொன்னேன், இந்த செங்கல் என்ன, 2009 தருமபுரி சிப்காட் என்ன சொன்னீங்க, நாங்க வந்தா சிப்காட்டை கட்டுவோம், எங்கேயா போச்சு உங்க செங்கல்? இதே செங்கல் தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கு மேல இந்த செங்கல் இருக்கு, மத்திய அரசுடைய பணம், உங்கள் வரி பணம், அப்ப இந்த செங்கல் எங்க போச்சு? சரி மதுரை இன்னைக்கு சொல்றீங்க மதுரை எய்ம்ஸ் வேணும், நாங்க சொல்லிட்டோம் 2026 எய்ம்ஸ் வரப்போகுதுன்னு. 2026 கட்டுமான பணிகள் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும், எய்ம்ஸ் காலேஜ் திறந்தாச்சு, 150 குழந்தைங்க படிக்கிறாங்க, டைரக்டர் இருக்காங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதே 950 கோடி ரூபாய நான் செலவு பண்றேன், நம்ம ஜிக்காட் இருந்து கடன் வாங்கி செலவு பண்றோம், ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, 20 ஆண்டுகள் வந்து வட்டி இல்லை, அதுக்கப்புறம் 1% வட்டி, இதை நாம பண்றோம். இன்னைக்கு முதலமைச்சர் இல்ல இல்ல எனக்கு 2024 எனக்கு வந்து மதுரை எய்ம்ஸ் வேணும்னு முதலமைச்சர் நினைச்சா 2000 கோடி அவர் கொடுக்கலாமே. 3 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கிற மாநிலம் தானே, 3 லட்சம் கோடி பட்ஜெட் நம்ம போடுறோம், மத்திய அரசு 36 லட்சம் கோடி நமக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க பட்ஜெட் போட்டு. முதலமைச்சர் நாளைக்கு அல்ல, இவர்களுக்கு எய்ம்ஸ் வேண்டாம் திமுக. அதனாலதான் 22 மாசத்துல இந்த எய்ம்ஸ் மூவ் பண்றதுக்கு முதலமைச்சர் போய் டெல்லியில பேசினாரா? இல்ல நீங்க ஜிக்கால இருந்து பணம் வாங்கிட்டு வர்றீங்க, 2026 சொல்லிட்டீங்க. அண்ணா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது கூட அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொன்னாங்க, நாங்க தான் சண்டை போட்டோம், எதுக்கு ஆரம்பிக்க வேண்டாங்கிறீங்க? இப்ப ஆரம்பிங்க, 150 குழந்தைங்களை ராமநாதபுரத்துல படிக்க வைங்க, எய்ம்ஸ் கல்லூரி முழுமையாகும் பொழுது திருப்பி உள்ள அனுப்பிக்கலாம், அப்புறம் சொன்ன ஒத்துக்கிட்டாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறார்? 1000 கணக்கான கோடி, 1000 கணக்கான கோடி, நான் சொன்னது போல 8.5 லட்சம் கோடி பணம் தமிழகத்திற்கு வந்திருக்கு. எத்தனை பேர் மாதிரி கட்டப்பட்ட வீடு என்ன, சிலிண்டர் என்ன, டாய்லெட் என்ன, எத்தனை இடத்துல போய் பார்க்கலாம்? ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் நடிக்கிற மாதிரி
அரசியலிலும் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது ரொம்ப தவறு. சுத்தி ஒரு நாலு பேர் கூஜா தூக்குறவங்க நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கனா மக்கள் என்ன முட்டாள்களா? இன்னைக்கு இருக்கிறவன் ஒரு ஒருத்தருமே ஆஸ்பிரேஷனல்னே, ஆஸ்பிரேஷனல் என்கின்ற வார்த்தை. இவ்வளவு பசங்க ஏன் நிக்கிறாங்கன்னா, நாளைக்கு அண்ணாமலை என நிக்கிற இடத்துல நான் வந்து நிப்பேன்னு தெரிஞ்சனாலதான் இங்க நிக்கிறாங்க. அவன் நிக்கணும், அப்பதான் பிஜேபிங்கிற கட்சி வாழும். இவங்க வரல அப்படின்னா இந்த கட்சி, நாளைக்கு தலைவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி இருக்கவங்க, சைடில் இருக்கவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, யாரோ ஒரு தம்பியோ தங்கச்சியோ அங்கே வந்து நின்று நான் இந்த கட்சியை முன்னெடுத்துட்டு போவேன், அன்னைக்கு நான் தொண்டனா உங்களுக்கு வேலை செய்வேன். அப்பத்தான் அரசியல் என்பது ஆக்கப்பூர்வமா போகும். இன்னைக்கு இருக்கவங்களாம் ஆஸ்பிரேஷனல் இளைஞர்கள், ஆஸ்பிரேஷனல் கிளாஸ். நான் தனித்தன்மையாக இருந்தேன், தனித்தன்மையாக இருக்கக்கூடிய கட்சிக்கு வர்றது அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதான் பிக்கெஸ்ட் புல் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதனால் திமுக அவங்க நினைக்கலாம் மூணாவது ஜென்ரேஷனுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு. ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு டிராமா போடுவாங்க. அதனால நம்ம பதிலடியும் அதே தான். பிரதமரை நான் 2019 அரசியல் இல்லாமல் போயிட்டேன். அன்னைக்கெல்லாம் அவங்க பயன்படுத்தின தரைகுறைவான வார்த்தைக்கு அன்னைக்கு நான் இருந்திருந்தேன் அது வேற மாதிரி ஆயிருக்கும். அவர்கள் பயன்படுத்திய விதம், தாயாரை பழித்து பேசி, இன்னைக்கு அதே பாணியில தான் பதிலடி இருக்கும். நான் டீசென்ட் டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் பிஜேபிக்கு வரல. ஒரு கணத்தில் அடிப்பேன் ஏற்கனவே சொன்னதுதான், இன்னொரு கணத்தில் நான் திரும்ப அடிப்பேன். நான் ஏசுநாதர்லாம் கிடையாது, ஏசுநாதர்லாம் ரொம்ப பெரிய ஆள், அவன் அதற்குள்ள தகுதி இருக்கக்கூடிய ஆள் இல்லை. நீ செங்கல் எடுத்து பொய் சொல்லுவியா, அதே செங்கல் எடுத்து உன் தோலை உடிச்சிட்டு நாங்கள் உண்மையை சொல்லுவோம், இதான் நடக்குது. அதனால் 2024 பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குண்ணா, பெரிய நம்பிக்கை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் விடுங்கண்ணா, பிரதமர் மோடி அவருக்கு இங்கே இருந்து எம்பிக்கள் போவாங்க, நம்முடைய தாமரை சின்னத்தில் போவாங்க. மக்கள் கட்சியெல்லாம் தாண்டி, சின்னத்தை எல்லாம் தாண்டி பிரதமருக்கு ஓட்டு போட்டு 2024 அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவார்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரியுது. அது நிச்சயமாக நடக்கணும். நன்றி, நன்றி, தேங்க்யூ.